ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். இந்த ஆராதனைக்கு துவக்க பாடலாக யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கும் என்ற உணர்வோடு கூட கரங்களை தூக்கி பாடுகிறோம். எந்த நாளும் பாடுவீங்க இம்மானுவேல் நீங்க.
அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எல்லாரும் வாய்களை திறந்து பாடலை பார்த்து மனைவரோடு கூட சேர்ந்து பாடுவோம். சுகம் தருகிற தேவன் me.
நாளும் நான் பொல்லாப்புக்கு போக மாட்டேன். ஆண்டவரே என்னோடு கூட இருந்து நீ நடத்தின தேவனாய் இருக்கிறீர். தாவீது சொல்லுகிறான், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்திலே கொண்டு போய் வைத்தேன். என்னுடைய நெருக்கத்தை மாற்றி நீ விசாலமான பாதையில் நடத்துகிறவராயிருக்கிறீரே. பட்சத்தில் இருந்து எனக்கு விரோதமாய் வருகிறவர்களை துரத்துகிறவராயிருக்கிறேன். என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பும்படியான கிருபை என்னமெல்ல வைக்கிறவராயிருக்கிறேன். எல்லாரும் வாய்களும் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக என்னுடைய சத்துருக்கள் என்னை நெருங்கும் போது அவர்களுடைய மனதை மாற்றி அவர்களுக்குள்ளே போயிட செய்கிறவரே. எதிராய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வருகிறவர்களை ஏழு வழியாய் திருப்பி அனுப்புகிறவரே. இதோ எங்களுடைய அடைப்பட்ட கதவுகளை திறக்கிறவராயிருக்கிறீர். எங்களை கதவுகளை உடைக்கிறவராய், இருப்பு தாழ்பால்களை உடைக்கிறவராய். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூடத்தினுடைய குட்டிகளை மறக்காதவராய், எங்களை கைவிடாதவராய் இருக்கிறேன். உமை உயர்த்துவேன். கைகளிலே வரைந்து நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நேற்று இருந்தவர்களுக்கு நம்மோடு கூட இல்லை, ஆனாலும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறாரே. அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய கிருபை சந்தோஷமா நினைத்து நிற்க பண்ணிருக்கிறேன். மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை போகலாம். சொல்லுங்க வாங்க, நம்பிக்கையை
ஆகவே உம்முடைய கண்களை எங்கள் கண்டிருக்கிறதா இருக்கிறது எல்லாரும் கரங்களை தட்டி தாயின் மேலாக எங்கள் மேல் அன்பு வைத்து ரத்தத்தை சிலுவையில் உங்களாக கொடுத்து யாரும் செய்திராத யாரும் காட்டிடாத அன்பை எங்கள் மேல் வைத்திருக்கிறேன் உம்முடைய தயவை எங்கள் மேல் வைத்திருக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை உயர்த்துகிறேன் உம்மை துதிக்கிறேன் அப்பா நல்ல வேலைக்காக கர்த்தருடைய பிரசன்ன துரமையை ஆக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை கர்த்தர் தொடர்ந்து தந்தல் வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் இப்பொழுது நீங்கள் பேச வேண்டும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்கவும் நீ பேசுகிற வார்த்தைகள் எங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறதாகவும் எங்களுடைய பக்தியானது தொடர்ந்து மக்களாக விருத்தி அடையவும் கர்த்தர் உதவி செய்கிறாக அடிமையுடைய வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்க அடிமை ஜெபிக்கிறேன் ரட்சகர் மீட்பு மகேசு மூலமா ஜபிக்கும் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்வில் நம்முடைய வாழ்வினுடைய செயல்பாடுகளில் தோல்விகள் அல்லது ஏதாகிலும் நமக்கு தடைப்பட்டவைகளாக இருக்கும் என்று சொன்னால் அல்லது நம்முடைய வழிகள் நம்முடைய வழிகளுடைய கதவுகள் அடைபட்டதாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அது நடக்கலன்னு சொன்னா நாம் என்ன செய்யறோம் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வருகிறது ஆனால் தேவன் வழிகளை அடைக்கிறதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் ஆமேன் சில சூழ்நிலையை நாம் முடிவெடுத்து சில தீர்மானங்களை செய்ய தொடங்குவோம் அப்பொழுது அந்த தீர்மானம் தடைபடும் உங்களுடைய வாழ்க்கையில் அது எதாவது நடந்தது என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் ஏதாவது காரியத்தை நான் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரத்யேகமாக நீங்கள் முயற்சி எடுக்கிற போது அந்த முயற்சியில தோல்வியோ அல்லது அதுக்குரிய பிரயாசங்கள் நீங்கள் செய்கிறதுல சோர்வடைவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படின்னு கேக்குறீங்களா என்ன வித்தியாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க தேவன் நம்ம திட்டமுடையவர் இப்போ ஆதியாகம புஸ்தகத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பலாம் ஆதியாகமும் 16 6 வசனத்தை வாசிக்கலாம் 16:6 அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி இருக்கிறாள் இப்போ பாருங்க இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் நாம் அதிகமா நாம் தியானிக்கக்கூடிய காரியம் ஆபிரகாம் சாராய் குறித்து அல்லது ஆபிரகாமாக மாற்றப்பட்டதான விசுவாச தந்தையை குறித்து அவருடைய மனைவியாக சாராயாய் இருந்தவளை சாராளாய் ஆண்டவர் மாற்றின அந்த சம்பவங்கள் மூலமாக நாம் இதுவரைக்கும் நம்முடைய பிரசங்களை கேட்டுட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் வித்தியாசமாய் நம்மோடு கூட பேசுகிறார் இந்த நேரத்தில் இங்கே ஆபிரகாமுக்கு சாராள் கொண்டு வந்ததான மறுமனையாட்டியாய் இருந்ததான ஆகாரை தேவன் எப்படியாக வழி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் இப்ப நடந்த காரியம் என்ன ஆராதனை பிரகாரமாக உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றால் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினார் முதல் காரியம்
தனக்கு சந்ததி பெருக்கம் வேண்டும் என்று சொல்லி எகிப்து தேசத்தினுடைய அடிமை பெண்ணாக இருந்ததான இந்த ஆகாரை தன்னுடைய கணவனோடு கூட இசைந்திருந்து ஒரு சந்ததி பெருக்கத்தை கொடுக்கும்படியாக திட்டமிட்டிருந்தாள். ஆனால் நடந்த சம்பவம், அவள் கருவுற்ற பிறகு இங்க பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது யாருக்கும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான். ரெண்டு பேர் ஒரு முடிவெடுக்கிறாங்க, நடந்த சூழ்நிலை நிமித்தமாக இப்ப ஆகாருக்கு கருவுற்றுட்டாளுங்கிற பெருமை ஆயிடுச்சு. ஆனா சாராவுக்கு எப்படி, நான் முதலாளி அம்மா. இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ், ரெண்டு பேர்த்துக்கு இருக்க பிரச்சனை என்னாச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறதுனால நம்ம விசுவாச தந்தை ஆபிரகாம் என்ன செய்யறன்னு தெரியாம முடிக்கிறாரு. நிறைய சூழ்நிலை ஆம்பளைகளுக்கு முடிவெடுக்க முடியறதில்லை, என்னமோ செய் அப்படின்ட்டாரு. எப்படிங்களாமா, ஏதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள்ள இருக்கிறா, உன் பார்வைக்கு எது சரியோ அதை செய் அப்படிங்கிற போது எடுத்த முடிவு என்னவென்று சொன்னால், அவளை துரத்திக்கிட்டுறாங்க. இப்போ ரெண்டு காரியம், ஒன்று சாராளினுடைய ஒதுக்கப்பட்ட நிலை, இன்னொன்று ஆகார் தான் கருவுற்றதான பெருமையான நிலையில அவள் நடந்து கொள்ள வேண்டிய விதத்துல தவறாய் நடந்து கொண்டதினால ஒரு பாதிப்பை சந்திக்கிறாள். மனுஷிகமாய் எடுக்கதான சில காரியங்களிலே தேவனும் இடைப்படுகிறார். ஏழாவது வசனத்தை வாசிங்க. கண்டு ஆகாரே எப்படி சொல்றாரு பாருங்க, ரொம்ப தெளிவா பேசுறாரு. ஆகாரே அப்படின்னு கூப்பிடல, அதுவ நீ ஆபிரகாமினுடைய சந்ததி பெருக்கத்தை கொடுக்க போறவளே அப்படின்னு கூட சொல்லல. தேவன் நினைவுபடுத்துறாரு, நீ யாருதான், யாருடைய அடிமை பெண், சாராயினுடைய அடிமை பெண். ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். ஓடி போகிறேன் என்றால் அப்பொழுது திரும்பிப்போ, அவள் கையின் கீழ் அடங்கி இரு. போதுங்க, தேவன் சில சூழ்நிலைகள நம்மோடு இடைப்படுகிற போது நம்ம மறுபடியும் திரும்பி வர சொல்லுவார், யூ-டர்ன். தேவனோடு கூட நாம் சம்பாசிக்கிறவளா இருப்போம் என்று சொன்னால், தேவனோடு கூட நாம் ஆலோசனை கேட்கிற ஞானமுடையவளா இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். இப்ப இவளுடைய தவறை உணர வைத்ததான இந்த தேவதூதர் சொல்றாரு, மறுபடி திரும்பி எங்க போ, நாச்சியார் வீட்டுக்கு போ, அங்க போய் அடங்கி ஒடுங்கிரு. ஏன் தெரியுமா, பத்தாவது வசனம், அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி. ஓகே, இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு திட்டம் வைத்திருக்கிறதை அவளுக்கு உணர்த்துகிறார். சில சூழ்நிலைகளில நம்முடைய வாழ்வினுடைய செயல்பாடுகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கதான மிகப்பெரிய திட்டத்திற்கு அது இடைஞ்சலாய் போய்கொடுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் எப்படி எல்லாம் செயல்படுறாரு, இப்போ இந்த ஆகாரனுடைய சூழ்நிலை அவளாகவே எடுத்த முடிவு, அது தேவனுடைய முடிவு இல்லைன்னு சொல்றதுனால ஆண்டவர் இடைப்பட்டு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்காருங்கிறதை காண்பிப்பதற்காக அவன் மாறி திரும்பி போக வைக்கிறார். இது ஒரு சம்பவம். இதை அப்படி கொஞ்சம் என்ன செய்யுங்க, மண்டைக்குள்ள கொஞ்சம் ஒரு ஓரமாக வைங்க, இன்னும் நான் நிறைய தியானிக்க வேண்டியது இருக்குது. அடுத்து ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் 12 வசனத்துக்கு வருவோம்.
நல்லா வாசிமா. கலசத்தில் இல்ல களையத்தில் எண்ணெயுமே அல்லாமல் அடையும். உன் தேவன் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நானும் சாப்பிட்டு செத்து போக போது. நிறுத்துங்க. இப்போ இந்த எலியாவின் நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணாரு, மழை பெய்யல. எலியா பார்த்து சொல்றாரு, போ நீயே கேரி தாட்டரங்கடிக்கு போ அப்படின்ட்டாரு. போனார். அங்கே காகம் என்ன பண்ணிச்சு, அவருக்குரிய சாப்பாடை கொடுத்தது. அங்கே இருக்க தண்ணி குடிச்சிட்டு இருந்தாரு. அந்த தண்ணி மின்னாய் போச்சுப்பா, வத்தி போச்சு. பாண்டவர் சொல்றாரு, அதான் பக்கத்துவங்க ஒரு சாரி பூத் சாரி பாத்து ஊர் இருக்குது, அங்கே போ அப்படின்னு சொல்கிற போது அங்கே ஒரு விதவி வருவா. அவள் செய்துட்டு இருக்கிற காரணம் அவளோட பேச உன்னை பராமரிப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த சாரி பாத்தினுடைய ஊரில் இருக்கிற விதவி, அவளுக்கு ஒரே பையன். இந்த பஞ்சகாலத்தை பார்த்து அந்த அம்மா ஒரு முடிவெடுக்கிறாங்க, இனிமேல் நாம வாழ்றதுக்கு நீ ஒன்னே இல்லை. நாம் என்ன செய்ய வேணும் பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது என்ன, கொஞ்சம் மாவு, ஒருபடி மாவு. அதை செஞ்சு நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். என்னுடைய மகனையும் நானும் சாவுக்குள்ளாக நடத்தி விடுகிறோம் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அநேக தீர்மானம் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யணும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை ஆண்டவர் அவருடைய திட்டத்தை செயல்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்போ இந்த வசனத்தின் பிரகாரமாக அவங்க சொல்றாங்க, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதுக்கு ரெண்டு விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா கத்துடைய மனுஷன் சொல்றாரு, அவளை பார்த்து சொல்றாரு 11வது வசனத்துல, நீ சாகிறது சாகத்தான், நீ சாகுன்னு முடிவெடுத்த நீ செய்யறது பண்ணு தப்பு இல்லை. நீ போய் அவனு ஒரு காரியத்தை செய்ய, என்னது, வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனால் பண்ணி என்னிடத்துல கொண்டு வா. சரி, போதுங்க. தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் திட்டம் வைத்திருக்கிற போது நம்முடைய காரியத்தை அல்ல, நாம் யோசிக்கிற காரியத்தை முழுமையாக அதை தடுத்து நிறுத்தி விடுவார். தேவன் நமக்கு முன்பாக இருக்குதான கதவை அடைக்கிற போது அவருடைய கதவை நமக்காக திறப்பார். அல்லேலூயா. நாம் என்ன செய்யறோம் தெரியுமா, நம்ம கதவை திறந்து வச்சுட்டு நாம நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படித்தானே செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம நினைச்சாப்புல அந்த கொஞ்சம் இருக்கிற மாவை நம்ம சாப்பிட்டு செத்து போயிடலாம், போதும் எனக்கு இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு தன்னுடைய வாழ்க்கை கதவு மாத்திரம் திறந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ போய் செய்ய. ஆனா என்ன செய்யணும் தெரியுமா, ஒரு முதல் அடையல இருக்கிறதா கொஞ்சத்தை கொண்டு வா எனக்கு. அடுத்து அவருடைய திட்டம் தெரியுமா, 14வது வசனத்துல, மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் ஆமா. இப்ப அதான் திட்டங்க. இப்ப இந்த அம்மா நினைச்சது என்ன, சாப்பிட்டுட்டு செத்தெல்லாம் நினைச்சாங்க. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்த நிமித்தமாக சொல்றாங்க, இந்த இஸ்ரேலுக்குள்ளாக தேவன் மழை கட்டளையிடுகிற வரைக்கும் உன்னுடைய வீட்டினுடைய மாவும் எண்ணெயும் என்ன செய்யப்பட போறதில்லை, குறைபட போகிறது இல்லை. தேவன் திறக்கக்கூடியதான அந்த வாசல் அது ஆசீர்வாதத்தின் வாசலாயிருக்கிறது. அந்த வாசல் குறைவுகள் இல்லாத வாசலாயிருக்கிறது. அந்த வாசல் நம்மை வாழ்விக்கிறதான நமக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய வாசலாயிருக்கிறது. நாம சாகலான்னு கூட நினைக்கலாம், ஆனா நம்மள ஆண்டவர் என்ன செய்யறதில்லை, சாவதற்கு விடுவதில்லை.
கர்த்தருடைய திட்டத்திற்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். இன்னமாக நம்ம அந்த காரியத்தில் பார்க்கிற போது இந்த ஸ்திரீ வந்து வீட்டில் தங்க வச்சிடுறாரு. 20வது வசனத்தில் அங்கே ஒரு சம்பாஷணம் நடக்குது. கர்த்தாவே மகனை பண்ணினால், இப்போ வந்து என்னாச்சுன்னு சொன்னால், பிள்ளைக்கு அவனுடைய பையனுக்கு ஒரு தீராத வியாதி வந்து சாகர மாதிரியாகி செத்து போயிட்டான். நம்ம பொம்பளைகளுக்கு என்ன வரும், ஊழிக்காரன் வீட்டில் இருந்துட்டு இருக்கிறாப்புல எப்படி என் பையன் சாகலாம், கேள்வி வருமாறாதா? இந்த கேள்வி இந்த எலியாவுக்கு பயங்கரமான ஒரு யோசிக்க வேண்டிய காரியமா இருந்தது. அப்போ உடனே ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்கிறாரு, என்ன ஆண்டவரே, எனக்கு இடம் கொடுத்து இந்த விதவையினுடைய வீட்டில் என்ன ஆயிட்டு இருக்குது, இந்த பையன் செத்துட்டானே, இதை நிமித்தமா அவருடைய விசுவாசம் இப்ப குறைஞ்சு போயிருமே ஆண்டவரே, நீங்க ஏதாவது ஒன்று செய்யுங்க என்று சொல்லி கேட்கிற போது என்ன செய்யறது ஆண்டவர், 22வது வசனத்தில் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த பதில் இயற்கைக்கு மாறாக நம்முடைய வாழ்வில் செயல்படுவதற்கு ஏதுவானதாக இருக்கிறது. ஆமென். நாம நினைச்சிட்டு இருப்போம் இது இப்படித்தான் நடக்கும், இது இப்படித்தான் இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் வித்தியாசமா செயல்படுறாரு. எலியா என்ன பண்றாரு, பிள்ளையுடைய ஆத்மாவை அவனுக்குள்ள திரும்பி வந்து என்ன செஞ்சா தெரியுமா, அந்த பிள்ளையின் மேல இந்த எலியா படுத்து அந்த உடம்பு சூடு அந்த பிள்ளையின் மேல படுற மாதிரி செஞ்சதுனால ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அவருடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்த நிமித்தமாக 22வது வசனத்தில் எலியா எடுத்து, இல்ல இல்ல, எலியாவின் சத்தத்தை கத்த கேட்டாரு, பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. அல்லேலூயா. இது போன உசுறு திரும்பி வர்றதுன்னு சொன்ன ஆவர்காரீங்களா? நம்ம மிகுந்த ஜாக்கிரதைகளாக இருக்கணும். வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த அம்மா பேசினாங்க அந்த வார்த்தை, அதெல்லாம் பேசின வார்த்தை பாருங்க எப்படி பேசியிருக்காங்க தெரியுமா. 18வது வசனத்தை வாசிங்க. அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கு உனக்கு என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாவ பண்ணவுமா என் இடத்துல வந்தீங்க. எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை. பிரியமானவர்களே, ஏற்கனவே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறதை உணராமல் போகிற போது ஆண்டவர் கவனமா இருக்கிறார். அந்த பையனை வந்து ஆண்டவர் அப்படி தண்டிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் ஜென்மசுபாவம் நம்ம இடத்துலருந்து மாற்றப்பட வேண்டும். இது ஒரு பக்கம் மண்டையில் வச்சுக்கோங்க. எத்தனை காரியத்தை பார்த்துருக்கோம், ஆகார திரும்பி வரச்சிட்டாரு. ரெண்டாவது காரியம், சாரி பார்த்து ஒரு விதவிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அற்புதத்தை செஞ்சாரு. ஆனால் பேசினாப்புல இதை மண்டைக்கு வைங்க. அடுத்து நம்ம வாசிக்கு கேட்ட அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்துக்கு வருவோம். 14வது வசனத்தை வாசிக்கலாம். கேட்டுக்கொண்டிருந்தால் கவனிக்கும்படி. இப்போ பாருங்க, பவுல் அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அவங்க ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. நீங்க 16வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பவுலினுடைய திட்டம் ஆசியாவுக்கு வர வேணும். ஆசியாங்கிறது எது, ஏசியானா ஆசியா, ஆசியா அப்புறம் ஏசியானா ஆசியாங்கிறது என்ன, குண்டமா,
கண்டம். எத்தனை கண்டங்கள் உலகத்தில் இருக்குது? ஏழு கண்டங்கள். சரி வாண்டா, அதான் ஹிஸ்டரிக்குள்ளே போறது வேண்டாம். ஆசியங்கிறது ஒரு கண்டம், அந்த கண்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். சரிங்களா? பவுல் நம்முடைய தேசத்திற்கு வர வேண்டும் சொல்லி திட்டமைச்சாரு. ஆனா என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் வழியை மாத்தி, நீ போக வேண்டிய பட்டணம் வேற. நீ எங்க போகணும்னு சொன்னா, மக்கதோனியா தேசத்துக்கு நீ போக வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை கேள்விப்பட்டு, பத்தாவது வசனத்தை வாசிங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அப்ப இவங்க ரெடியா இருக்கிற போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறாரு. ஒன்பது வசனத்தை வாசிச்சிருங்க. அது அங்க ராத்திரியில பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. என்னவெனில், மக்கதோனிய தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டி கொண்டான். ஏற்கனவே அவங்க போட்ட திட்டத்தை ஆண்டவர் மறுச்சு என்ன செஞ்சாருன்னு சொன்னா, நீ இங்கே போ, மக்கதோனியா தேசம், மாசிடோனியா. இங்க யார் இருக்காங்கன்னு சொன்னா, ரோமர்கள் அதிகமா இருக்காங்க. இந்த மக்கதோனிய தேசத்துடைய தலைநகர் எதுன்னு தெரியும்னா, பிலிப்பு தேசம். இந்த பிலிப்பு தேசத்துல போய் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கொஞ்ச நாள் தங்கி அவங்க கப்பல் பிரயாணமா போய் அந்த இடத்துல தங்கி அங்க போய் ஒரு வழக்கமான ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற போது அந்த இடத்துல பேச தொடங்கினாங்க. ஓய்வு நாள் அன்னைக்கு அங்க பார்த்தாரு சொன்னா, பெண்கள் எல்லாம் வந்து கூடி அங்க இருக்கிற போது அவங்களுக்கு கர்த்தா இயேசு கிறிஸ்து பற்றியதான ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவளுக்கு சொன்னாங்க. அப்போ இந்த லீதியாள் என்பவள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, வசனத்தை கேட்டாங்க. வசனத்தை கேட்பதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுங்களா, பதினாலாம் வசனத்தை வாசிங்க. ஊராளும் விற்கிறவளும் ஆகிய ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளினார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் கதவு அடைச்சிட்டாரு. இந்த பவுலுக்கு எங்க போகணும்னு நினைச்சிட்டு இருந்த ஊழியம், நீங்க அந்த பதினாறு மதியத்தின் தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் சொல்லி முடிச்சிட்டு ஆசியாவுக்கு வர வேணும்னு சொல்லி நினைச்சாரு. அது இந்தியா பகுதிகள் இல்ல. ஆனா ஆண்டவர் நினைச்சிட்டாரு, நீ அங்க போக வேண்டாப்பா அப்படின்னு கதவு அடிச்சு போது, ஆண்டவர் சொன்ன இடத்துல போய் அவங்க ஊழியம் செய்யறாங்க. இந்த லீதியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்தருளினார். அல்லேலூயா. சுவிசேஷம் எல்லாம் கேட்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற நடைமுறை என்ன தெரியுமா, சுகம் இல்லைன்னா பாட்டில் தூக்கிட்டு வருவாங்க, சிவம் பண்ணி கொடுங்க. ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், சர்ச்சுக்கு மாத்திரம் வரமாட்டேன். இன்னும் என்ன செய்ய மாட்டாங்க, நான் கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டேன் ரகசியமாக. இப்படிப்பட்ட நிலைகள் ஆகையினாலதான் தேவன் கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய ஊழிக்காரனை கொண்டு பிரசங்கிக்கிற போது அதை கேட்க செய்கிறவர் யார் தெரியுங்களா? நான் ஜெபம் பண்ணிட்டு வந்த ஆண்டவரே, இந்த வசனத்து நிமித்தமாக இங்க ஆலயத்துல கூடுகிற ஒவ்வொருவரும் வசனத்தை கேட்கட்டும் ஆண்டவரே, நீங்க கேட்க வைங்க. காத்தால நேரம் தூங்க கூடாது, ஏன்னா நல்லா தூக்கத்துல வந்துட்டு இருப்பாங்க. தூங்க கூடாது ஆண்டவரே, நிறைய வேலை உண்டு. காலையில இப்ப முடிச்சு போனோம்னா வீட்டு வேலை நிறைய இருக்கும், அறிவுரையில் இருப்பாங்க. ஆனாலும் உம்முடைய வார்த்தையை கேட்கணும் ஆண்டவரே. இந்த லீதியால் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக இப்ப நடக்கிற சம்பவம், ஏன் இந்த ஆண்டவர் பவுலை இந்த பட்டணத்திற்கு, மக்கதோனிய பட்டணத்திற்கு வர வைத்தார் என்று சொன்னால், அங்க ஒரு முக்கியமான நபரை பிடிக்க வேணும். எங்க நடக்க காரியம் என்னன்னு சொன்னா, பத்தொன்பது வசனம், அற்று போயிட்டு என்று கண்டு பிடித்து. இப்போ சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க, அங்க அற்புதம் ஒன்று நடந்தது. அந்த அற்புதம் நடந்த நிமித்தமாக அங்க
ஒருத்தருடைய வருமானம் நின்று போச்சுன்னு சொல்லி சொன்னதுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த ஊழிக்காரர்களாகிய பவுலையும் சீலாவையும் பிடிச்சு கொண்டு போய் சிறையில வைப்பதற்காக ஒரு குற்றம் சாட்டுனாங்க. என்ன குற்றம் தெரியுமா? 21வது வசனத்துல ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும். ஆமா, எங்களை மதம் மாத்துறாங்க. அது ஒரு வார்த்தைக்கு கட்டாய மத மாற்றம். அன்னைக்கே வந்துருச்சு. இன்னைக்கு என்ன புதுசா நம்ம நம்ம ஊர்ல சொல்றது? இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே 22வது வசனத்துல அந்த ஜனங்கள் எல்லாம் கூடி அவர்களுக்கு விரோதமா எழும்புனாங்க. அதிகாரிகள் அவள் வஸ்திரத்தெல்லாம் கிழித்து போட்டு அவளை அடிக்கும் சொல்லி கொண்டு போய் நினைச்சுட்டு பத்திரமா சிறைச்சாலை கொண்டு போய் கட்டி வச்சுட்டாங்க. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? அவங்கள தொழுவத்துல போட்டு கைகால் எல்லாம் கட்டி மாட்டி அவங்களை அடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஊழிக்காரராகிய பவுலும் சீலாவும் 25வது வசனத்துல ஒண்ணு செஞ்சாங்க. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவல் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு இப்ப ஆண்டவரை அந்த இடத்துல துதித்து பாடினாங்க. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். உன்னுடைய வாழ்வில் ஒரு கதவு அடைக்கிற போது நீ என்ன செய்யாத? முறுமுறுக்காத. உன்னுடைய வாழ்வில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ யோசிக்கிற காரியத்தை செயல்படுத்துவதல்ல. ஒரு 10 வருஷம் அல்லது 20 வருஷம் அல்லது ஒரு சந்ததிக்கு பின்னாடி நடக்க போற காரியத்தை இன்றைக்கும் வாழ்க்கையில செயல்படுத்த தேவன் விரும்புகிறார். அது இன்னைக்கு நமக்கு தெரியாது. இந்த பவுலை ஏன் சிறைச்சாலையில கொண்டு போய் அடைக்கும்படியாக தேவன் அனுமதித்தார் என்று சொன்னால், அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரி ரட்சிக்கப்பட வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் என்று சொன்னால், இப்ப பாருங்க நடந்த சம்பவம். இங்க துதிச்சு பாடுற போது 26வது வசனத்துல சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் என்ன செஞ்சதாமா? அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிடுச்சுங்க. அல்லேலூயா. இப்போ நடக்கிற சம்பவம் ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லாம இருந்திருந்தா சிறைச்சாலையில் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க? இப்ப கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் என்ன ஆயிப்போச்சு? எல்லாம் உடஞ்சு போய் எல்லாம் உளுந்துருச்சு. அங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, செவுத்துல நல்லா ஸ்ட்ராங்கா உள்ளுக்குள்ள சங்கிலி போட்டு அதை கொண்டு வந்து கையில கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப செவரெல்லாம் அப்படியே அசைஞ்சு உளுந்து பின்னாடி இப்ப கை என்ன ஆயிப்போச்சு? ஃப்ரீ ஆயிடுச்சு. அவங்க பார்த்து நடிச்சிருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும்? சிறைச்சாலையை விட்டு போயிருக்க முடியும். இப்ப 27வது வசனத்துல சிறைச்சாலைக்காரன் என்ன செய்யறான்? திறந்திருக்கிறத கண்டு என்று எண்ணி உருவி தன்னை கொலை செய்ய தன்னை கொண்ணுக்கு சொல்லிட்டு அவன் போறான். சாரி பாத்து உறவு எதை சொன்னாங்க? இதை சாப்பிட்டுட்டு சாகலான்னு நினைச்சேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி இந்த சிறைச்சாலையில் இருந்ததான இந்த சிறைச்சாலையின் அதிகாரி அங்க இருக்கிற சம்பவத்தை பார்த்து, ஐயோ இனி யாருக்கு நான் பதில் சொல்லணும், எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு அவன் முயற்சிக்கிற போது கர்த்தர் பேசுறாருங்க. இப்ப பேசுற போது நடந்த சம்பவம் பவுல் சொல்றாரு, சத்தமிட்டு கெடுதி ஒன்றும் செஞ்சு கொள்ளாத, நாங்கள் எல்லாரும் இங்கதாயா இருக்கிறோம். கடவுளுடைய பிள்ளையா இருந்ததுனாலதான் அவன் அந்த சிறைச்சாலையை விட்டு அவர்கள் போகாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப நடந்த சம்பவம் அவங்களை எல்லாம் இப்ப உடனே தீபங்களை ஏற்றி பார்த்த உடனே அவங்கள வெளியில அழைச்சு வந்து 30வது வசனத்துல அவன் கேட்ட காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவமாரே, கவனிங்க, யாரு சொல்றாங்க? அந்த சிறைச்சாலை அதிகாரி ஒரு கைதியா இருக்கிறதான ஒரு குற்றவாளியா கருதப்பட்டவரை எப்படின்னு கூப்பிடுறாருங்க?
இதுதாங்க தேவனுடைய சபாரியம். ஏன் தெரியுமா, அவங்க தங்களுடைய பொல்லாத நேரத்துல அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நான் மாஸ்க் கழட்டிக்கிறேன், கொஞ்சம் எனக்கு முடியல, தொண்டை வேற ரொம்ப இதாயிட்டு இருக்கு, சத்தம் போட்டு பேச முடியல. சிறைச்சாலையில இருந்துதான இவர்களை ஒருவேளை தப்பிக்க செல்வதற்குரிய வழிகள் இருந்த போதிலும் அவர்கள் தப்பிக்காமல் இருந்ததை பார்த்து இந்த சிறைச்சாலையினுடைய அந்த அதிகாரி இவர்களை பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவமாரே, இவர்களிடத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. காரணம், இவர்கள் அந்த சிறைச்சாலையில வந்து தேவனை ஆராதித்தார்கள். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய வாசல்கள் அடைபடுகிற போது ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நடந்த சம்பவம், ஆண்டவமாரே ரட்சிப்பதற்கு தண்ணி விடுமா, நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து அதுக்கு அவர் உடனே சொல்றாரு, அதற்கு அவர்கள் விசுவாசி யாவருக்கும் பாருங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். எப்படி ஆண்டவர் திட்டம் வச்சாரு, ஒரு சிறை அதிகாரியை ரட்சிப்பதற்காக அவங்கள சிறைக்குள்ள கொண்டு போறாரு. அதுதான் தேவனுடைய நோக்கம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் ஒரு கதவு அடைபட்டு நாம் ஒரு இடத்துல நாம சிக்கி தவிக்கிறோம்னு சொன்னா, அதுக்கு காரணம் ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருப்பார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வது மிக மிக கடினம். இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் தெரியுமா, ஏன் தாங்கள் அந்த சந்தையில் அடிக்கப்பட்டாங்க, ஏன் வந்து சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போனாங்கிற சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சதுதா? இல்லை, தேவன் அவளுக்கு நீங்க இந்த மக்கதோனியாவுக்கு போங்கன்னு சொல்லி ஒரு கனவை கொடுத்து போக செய்த ஆண்டவர் ஒரு பலனை உண்டாக்குவதிலே தேவன் என்ன செய்த திட்டமுடையவராயிருந்தார். அல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து பாருங்க, அவனும் அவன் வீட்டில் இருந்த யாவரும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அழைத்து கொண்டு போய் காயங்களை கழுவினான் அவனும் அவர்களுடைய அனைவரும், உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். நீ நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டமா இருந்துன்னு சொன்னா, அதை எப்படி நான் செயல்படுத்த முடிப்பாருங்க? அதே மாதிரி உன்னை கொண்டு மற்றவங்களை ஞான ஸ்நானம் வரைக்கும் வழி நடத்த வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டமா இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார், உன்னை அடிப்பார். பவுல் அடிச்சாங்க, சிறைச்சாலைக்குள்ள போனார். ஏன் தெரியுமா, அந்த சிறைச்சாலையுடைய அதிகாரி ரட்சிக்கப்பட வேண்டும். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, நம்முடைய சகோதரன் கார்த்தி இதுல கோயம்புத்தூர்ல போலீசார்னால தாக்கப்பட்டு, நீ மத மாத்திரையா ஸ்டூடெண்ட் மத்தியில் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்டாங்க, கொண்டு போய் அங்க நிறுத்தின போது இதே சம்பவம் நடந்தது. கார்த்தி பார்த்து கேட்டாங்க, என்னப்பா பண்ற, என்னத்த நீ சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதான் டைம் கிடைச்சது, உடனே சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாரு, கத்ரா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பளும் நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படின்னு தொடங்கினார். ஒரு அரை மணி நேரம் பேசினான், கடைசி நீ நல்லதுதானே சொன்ன, இப்ப என்ன தீவனை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேசு கொடுத்தோன்ன, ரெண்டு திட்டு திட்டி போட போய் வேலை பாடுறா, நல்ல வழியில பசங்களை நல்ல வழிப்படுத்துறதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஏன்டா இப்படி தப்பான வழியில் நீ வந்து இங்க கேஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுத்து, அந்த அம்மா இந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அம்மா, அவங்களுக்கு கார்த்தி ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுத்து ஜெர்மனி போயிட்டு வந்தான். கார்த்திகா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லவர். இப்போ இந்த மூணு காரியம் டைம் ஆயிட்டு இருக்கு, காலையில உங்களை சிந்திக்க வைக்கிறேன். பிரச்சனை வர்ற போது நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேட வேண்டும். இந்த ஆகார் என்ன செய்யா தெரியுங்களா, ஆண்டோடைய சத்தத்தை கேட்டா, ஆண்டோடைய திட்டத்தை அறிந்தால், அவள் போக வேண்டிய இடத்துல போய் இருந்தா, ஆனா அவனுடைய பையன் என்ன செஞ்சான்னு சொன்னா,
அந்த குடும்பத்துல ஆபிரகாமோடு கூட இருக்கக்கூடாதபடிக்கு ஒரு காரியம் நடக்குது. ஆதியாகமத்தில் 21 அதிகாரத்தில் 14 வசனத்தை வாசிங்க. எழுந்து அப்பத்தையும் தண்ணீரையும் எடுத்து வைத்து ஒப்பு கொடுத்து. இப்போ போதுங்க, முதல்ல நம்ம வாசிச்சோம் ஆபிரகாம் சாராய் கொண்டு என்ன செஞ்சாருன்னு சொன்னா, நீ உன்னோட இஷ்ட பிரகாரம் செய்யன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ட பின்னாடி அவ போனா, அப்ப அவ கருவுட்டு இருந்தா, அப்ப தேவதூதன் தோன்றி உன்னை கொண்டு ஒரு பெரிய பலத்து ஜாதினை உண்டாக்குவேன்னு நீ மடி திரும்பி போன்னு சொல்ற போது ஆபிரகாம் மடி ஏற்றுக்கொண்டார். நீ வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, என்ன நேரம் நமக்கு முடிஞ்சு போச்சு. ஆனா அதே ஆகாரம் அவனுடைய மகன் இந்த முதலாம் வீட்டு விட்டு போகிற போது ஆகார இடத்துல பே சொல்றாரு, உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அந்த பையனுக்கு இஸ்மவேல்னு பேர் வை அப்படின்னாரு. அதே மாதிரி பையன் பிறந்து ஆபிரகாமும் அவனுக்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா? இஸ்மவேல் தான் பேர் வச்சான். அந்த 16 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்மவேல்னு பேர் வச்சு எல்லாம் ஆண்டர் சொன்ன மாதிரியே நடந்தது. ஆனால் தன் சுயத்தை தனக்குள்ளாக வைத்ததினாலே இந்த இஸ்மவேல் ஆபிரகாமனுடைய குடும்பத்துல இருக்கிறதுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்காதனாலதான் அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? அதுக்கு இருந்ததான முன்னாடி வசனங்களை பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆபிரகாமனுடைய மகனான ஈசாக்க இவன் பரியாசம் பண்ணிட்டான். யாரு? இந்த இஸ்மவேல். இத பார்த்து ஆபிரகாம்னால தாங்கிக்க முடியாதனால காத்தால எந்திரிச்சு மசம் மசம் இருக்கிற போத நீ எடுத்து பொட்டி காலி பண்ணு வந்துதான் வேணே. ஆண்டவர் அடைத்த கதவை உனக்காக திறந்தார், ஆனால் அதுல நீ ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டமா இருந்தாலும் அதை சுதந்திரிக்க கூடியதான உன்னுடைய ஜென்ம சுபாவம் தடையா இருக்கிறது. அந்த ஜென்ம சுபாவம் ஆகாருக்குள்ளாக இருந்தான ஜென்ம சுபாவம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க, எப்படி சாராளை பரியாசம் பண்ணாலோ அதே மாதிரி அவனுடைய மகனான இஸ்மவேலுக்குள்ளாக அப்படிப்பட்ட பரியாசத்தினுடைய அந்த குணாதிசயம் வந்தது நிமித்தமாக ஈசாக்கை பரியாசம் பண்ணினான். இதை பார்த்து ஆபிரகாம்னால தாங்கிக்க முடியாமல கலப்பி விட்டாருங்க. போனவளை திரும்பி ஏத்துக்கொண்டதான அதே ஆபிரகாம் மறுபடி நீ போயிருன்னு சொல்லிட்டாருங்க. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறது, ஓகே 5:7 வசனத்தை 21 வசனத்தை வாசியுங்கள். கவனிங்க, மனுஷருடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இங்க அமர்ந்துட்டு இருக்கிறோம்ல, நம்ம எல்லாத்தினுடைய வழிகளும் யாருக்கு முன்பாக இருக்குதாமா? நான் சொல்லல, வசனம் சொல்லுது. Those who are sitting over here have their own ways will be known to the Lord alone. தேவனாகிய கர்த்தருக்கு நம்முடைய வழிகள் எல்லாம் அறிந்தவைகளாய் இருக்கிறது. அப்புறம் அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்றாருங்களாமா? சீர்தூக்கி பார்க்கிறார். நாம போகக்கூடிய வழி சரிதானா என்று சொல்லி தேவன் என்ன செய்றார் தெரியுங்களா? எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்மோடு கூட இடைப்படுகிற ஆண்டவர். 7 வசனத்துல அதுல, ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், தேவனை நேசிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் நாம் அதுல தவறணும்னா அவங்க வேற உலகத்தை நேசிச்சு நம்ம விட்டு போயிடுவாங்க. நம்முடைய வழிகளை தேவன் சீர்தூக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதுல மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவராயிருக்கிறார். அதே போல இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம், ஆறாம் அதிகாரம் 23 வசனத்தை வாசியுங்கள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்,
போதக சிற்றியே ஜீவ வழி. இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற காரியம், காரணம் ஒவ்வொருவரு குறித்து தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. இங்க யாரும் நம்ம சாதாரணமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கல. உன்னுடைய வித்தை தேவன் ஆசீர்வதித்து அந்த வித்தானது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தையும் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கும்படியாக தேவன் இன்றைக்கு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகாரை தேவன் தெரிந்தெடுத்தார், அதற்கு முன்பாக சாராயும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். சாராய் விசுவாசித்து அதை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினபடினாலதான் தன்னுடைய 90வது வருஷம் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய வழிவிட்டார். எப்ப நீ விசுவாசிப்பிய பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா, இஸ் கிவிங் த சான்ஸ். காலத்தை ஆண்டவர் என்ன கொடுத்துட்டே இருக்காரு, என்னைக்கு நீ மனம் மாறுவியோ பார்க்கலாம் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா, எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா, கர்த்தருடைய வசனம் கட்டளைக்கு எப்படி இருக்குமாமா, நமக்கு விளக்க அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு விளக்கா இருந்து நம்முடைய அந்த வேதம் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து போதக சிச்சில நடக்கிற போது ஜீவனை பெற்றுக் கொள்வோம். இந்த சாரிபாத் ஒரு விதவி, அவள் சாவை தேடி போனால் அவளுக்கு ஜீவனை கொடுத்தார் ஆண்டவர். பவுல் ஊழியத்தினுடைய பாதையை மாற்றினார், தேவன் பாதையை மாற்றி ஒரு பெரிய மாறுதலை ஒரு பெரிய அசைவை உண்டாக்குனதுனாலதான் அந்த மக்கதோனியா பகுதியிலிருக்கான பிலிப்பு பட்டணத்துல சபையை உருவாக்கும்படியாக அங்க இருக்கான ரோமானியர்கள் கர்த்தரை விசுவாசிக்கும்படியாக தேவன் பவுலை தெரிந்தெடுத்தார். பவுல் யூதருக்கு யூதரா இருக்கிறவரு, ரோமானியருக்கு ரோமானியராக இருந்து விருத்து சேதனம் பண்ணுனவனுக்கு விருத்து சேதனம் பண்ணனாகவும் விருத்து சேதம் பண்ணாதவனுக்கு விருத்து சேதனம் பண்ணாதவனாகவும் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து ராஜ்யத்தை கட்டினார். தேவன் உன்னுடைய வாழ்க்கையில திட்டமுடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கிற போது, கதவுகள் சாத்தப்படுகிற போது நீ கலங்காத, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து அதற்காக ஜெபி. அப்பொழுது கர்த்தருக்கான புதிய பாதைகளை புதிய கதவை திறந்து அங்கு ஆசீர்வாதத்தை உனக்காக வைத்திருப்பார். அல்லேலூயா. நாம் அதை விசுவாசிக்க வேண்டும்.